Get access to YouTube Music Premium, YouTube Original Videos, ad-free and offline videos with YouTube Premium. Become a member today. தமிழ் படம் சேனலோட வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வெங்கட் பிரபு மற்றும் பத்ரி கஸ்தூரி தயாரிச்சு சரவணராஜன் இயக்கத்தில் வைபவ், சனா, சம்பத்ராஜ், பிரேம்ஜி நடிப்பில் ஏப்ரல் 12th வெளிவர இருந்த ஆர்கே நகர் படத்தோட ரிலீஸ் டேட் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர் வெங்கட் பிரபு ட்விட்டர் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு. வணக்கம், நான் வெங்கட் பிரபு. என்னுடைய பிளாக் டிக்கெட் கம்பெனியும் பத்ரி கஸ்தூரி அவருடைய ஷ்ரதா என்டர்டெயின்மெண்ட் கம்பெனியும் இணைந்து தயாரித்த ஆர்கே நகர் படம் இந்த வர ஏப்ரல் 12th ரிலீஸ் ஆகிருந்தது. சரவணராஜன் அவர்கள் இயக்கி வைபவ் அவங்க ஹீரோவாக நடித்து படம்லாம் ரெடியாகி எல்லா வேலைகளும் ஆயத்தும் ரெடியாகி முடிஞ்சு ரெடியாக ரிலீஸ்க்கு ரெடியாக இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சில பல காரணங்கள் எங்களுக்கு நாங்கள் பண்ணாத தப்புக்காக நாங்கள் வந்து இப்போது ஃபேஸிங் லாட் ஆஃப் இஷ்யூஸ். இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் ரிலீஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் எனி நேம்ஸ் ஆர் எனி திங், பட் ஆனால் வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் சினிமா லவர்ஸ் மக்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னென்னா இந்த சப்போர்ட்டை நீங்கள் வந்து ரிலீஸ்க்கு போதும் கொடுங்க, கண்டிப்பாக இந்த இஷ்யூ சீக்கிரமே சார்ட்டட் ஆகிடும். இந்த படத்தில் கண்டிப்பாக அரசியல் இல்லை, அரசியல் கிடையாது, யாரையும் குறிப்பிட்டு இந்த படம் எடுக்கல, இது ஒரு ஜனரஞ்சகமான படம். அதனால் வந்து யாரும் இதை பார்த்து நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா வந்து தலைபாணியில் வாழ்வு வாழ விடு. வெளியிட்டிருந்த அந்த வீடியோவில் என்னதான் படத்தோட அத்தனை வேலைகளும் முடிஞ்சிருந்தாலும் சில பல காரணத்தால் நாங்கள் பண்ணாத தப்புக்கு இப்போ இந்த பிரச்சனையை சந்திக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக எலெக்ஷனுக்கு அப்புறம்தான் ரிலீஸ் பண்ண போகிறதாகவும் சொன்னது மட்டும் இல்லாமல் நான் எந்த பெயரையும் மென்ஷன் பண்ண விரும்பலை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. குறிப்பாக இந்த படத்தில் அரசியல் இல்லை, யாரையும் குறிப்பிட்டு இந்த படம் எடுக்கலை, இது ஒரு ஜனரஞ்சகமான படம்னு தெரிவிச்சிருக்காரு. இது போக வீடியோவோட ஃபைனல் டச்சாக தலைபாணியில் வாழு வாழ விடுன்னு யாருக்கோ சொல்லாம சொல்லியிருக்க மாதிரி இருக்கு. சோ எந்த காரணங்களால இந்த படத்தோட ரிலீஸ் டேட் தள்ளி போச்சுன்னு தெரியல. ஒருவேளை அதுக்கான தகவல் கிடைச்சா அதை நாங்க உங்களோட ஷேர் பண்றோம். சோ இது மாதிரி தமிழ் சினிமா திரையுலகில் நடக்கிற பல சுவாரஸ்யமான செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் படத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.